नियतिकृतमीमरेतां पादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसुरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. ரசத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷிங்கார ரசத்துல வந்து ரெண்டு பாகம், சம்போக ஷிங்காரம் விப்ரலம்ப ஷிங்காரம், அது ரெண்டுத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். விப்ரலம்ப ஷிங்காரத்துல வந்து அஞ்சு வகைப்பட்டது, அதனுடைய பிரிவினைகளையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஷிங்கார ஹாஸ்ய, ஹாஸ்யமும் முடிஞ்சது. கருணம், கருண ரசத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். இது வந்து யார் எழுதினது என்ன ஏதுங்கிறதுல வந்து ஒரு தேர் இஸ் அ டவுட். ஸோ அதனால பல வியாக்கியாத்தா வந்து பல டிஃப்ரெண்ட் இது சொல்றா ஒருத்தர். பட் மெயினா என்னன்னா இங்க வந்து ஒரு ஒரு ராணி ஆர் ஒரு பர்சன் ஹூ இஸ் காட் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த பீப்புள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகாராணி வந்து காலமாயிட்டா. அவ காலமானதை பார்த்து பௌரஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்றா அப்படிங்கிறத வச்சுண்டு அதை வந்து ஒரு கவி வந்து டிஸ்கிரைப் பண்றார். ஹா மாதா துவரிதாசி குத்ர கிமிதம், ஹா தேவதா குவ ஆஷிஷா, திக் பிராணானு பதிதோ அசனிஹி ஹுதவஹா தே அங்கேஷு தக்தே திருஷௌ, இத்தம் கர்கர மத்ய ருத்த கருணாக பௌராங்கணானாம் கிரஹா சித்திரஸ்தானபி ரோதயந்தி சததா குருவந்தி வித்தீரபி. படத்துல இருக்கக்கூடிய இத கூட ஜனங்களை கூட அழ வச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. சோ த கான்டெக்ஸ்ட் அஸ் சச் சொன்ன மாதிரி மதாலசான்னு ஒரு குயின் போயிட்டான்னு ஒரு ஒன் ஆஃப் த வியாக்கியதா இஸ் சேயிங் தட். சோ அந்த குயினுடைய ராஜபத்னி ராஜமாதா வந்து ஸ்வர்க்கம் யாத்தா ததா அந்த அந்த சமயத்துல பௌராங்கணானாம் கிரஹ, இத்தம் பௌராங்கணானாம் கிரஹ, என்ன சொல்லி அழுதாவா அப்படின்னா ஹா மாதா அம்மா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு குயினுடைய பொசிஷன் எப்படின்னா ஜனங்களுக்கெல்லாம் வந்து அவ அம்மா மாதிரி இருக்கணும். ஒரு ராஜா வந்து அப்பா மாதிரியும் ராணி வந்து அம்மா மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷன் அது. அதனால ஹா மாதா ஃபர்ஸ்ட் எங்களை நீ வந்து எங்க போயிட்டேன்னு கேக்குறச்சு குத்ர துவரிதா அசி, எங்க சீக்கிரம் நீ மாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்ட. ஏன்னா எங்களை கூட நீ வந்து உபேக்ஷ பண்ணிட்டு எங்களை இக்னோர் பண்ணிட்டு நீ மாட்டுக்கு போறியம்மா எங்கேயோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அந்த ராஜபத்னிய. சோ ஹா மாதா குத்ர துவரிதாசி கிமிதம், இது என்ன அப்படின்னா அந்த கிமிதம் கர்ச்சே ஒரு திடீர்னு இப்படி நடந்துடுதே என்னடா அது, ஒரு துக்கத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றச்சு நமக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாது ஒண்ணு. அடுத்தது அந்த அதே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்போம். அதனாலதான் உத்தராமஞ்சரித்திரத்துல பார்த்தோம்னா மூணாவது அங்கத்துல அந்த விப்ரலம்பம் வந்து விப்ரலம்பம்னு சொல்றது பிகாஸ் தே ஆர் கோயிங் டு மீட் அட் த செவன்த் ஆக்ட், அதனால அதை விப்ரலம்பம்னு சொல்றோம். கருணாங்கிறது நிச்சயமாவே ரெண்டு பேருக்கும் சேர்க்கையே இல்லைங்கிறச்சே அது கருணை. ஈவன் தோ பௌபூதி சேஸ் ஏகோரச கருணை ஏவான்னு அவர் சொன்னா கூட அந்த இடத்துல இன்ஃபேக்ட் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணி அதை சொல்லியிருக்காரு, ஐ திங்க் மகாராஜா ஆர்கியூ பண்ணி சொல்லியிருக்காரு, அது வந்து விப்ரலம்ப சிங்காரம்னுட்டு. அது ஏன்னா ரெண்டு பேரும் பின்னாடி சேர்றாங்கிறதுனால. இந்த இடத்துல இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கருணா, பிகாஸ் த பர்சன் யாரு வந்து ஆலம்பனமோ யார பேஸ் பண்ணி இந்த கருணாங்கிற ரசம் வருதோ அவ இல்ல, தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் சீயிங் தெம் அகேன். அதனால திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கருணா. சோ ஹா மாதா குத்ரத்வரிதாசி கிமிதம், இது என்ன இப்படி திடீர்னு இந்த மாதிரி அகஸ்மாத் நடந்துருத்தே. ஹா தேவதாக, ஹா தேவதான்னு தேவதா அதிக்ஷேபா எதுக்குன்னா எத்தனை தான தர்மங்கள் பண்ணிருக்கோம், எத்தனை பலி பூஜா உங்களுக்கு பண்ணிருக்கோம், எவ்வளவு தூரம் அவ வந்து ஸ்துதி பண்ணிருப்போம், அப்படி இருக்கிறவளை நீ வந்து எங்கள்ட்ட இருந்து பிரிச்சு வைக்கே. ஒண்ணு அவளுக்கு இந்த மாதிரி கதி, இன்னொன்னு நாங்களும் வந்து எத்தனை தேவதைகளை நமஸ்காரம் பண்ணிருக்கோம், எங்களுக்கு அவளிடமிருந்து இப்படி ஒரு பிரிவினையை நீ வந்து கொடுத்துருக்கிறது நல்லதான்னு தேவதா அதிக்ஷேபா. அதனால ஹா தேவதாக குவா ஆஷிஷா, ஆசீர்வாதங்கள்லாம் எங்க போச்சு, நாங்க கொடுக்கிற தான தர்மங்களோ இல்ல தட்சிணை கொடுத்து பிராமணர்களுடைய ஒரு ஆசீர்வாதமோ, எல்லா விதமான ஒரு நல்லாசிகளும் எங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கே பர்மனன்ட். இது விபரலம்ப மாதிரி இல்ல,
இல்லையா? அதை மனசுல வந்து புரிஞ்சுட்டே வரணும். கருணத்துக்கும் விப்ரலம்பத்துக்கும் எங்க வித்தியாசப்படுறது அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் ஆஃப் லவ் அங்க இருக்கும். வேற இந்த இடத்துல வந்து தேர் கேன் பி நோ கொஸ்டின் ஆஃப் விப்ரலம்ப சிங்காரா, ஏன்னா அங்க ஸ்ருங்காரங்கிற ஆஸ்பெக்டே கிடையாது. இங்க இந்த இடத்துல ஒரு ராஜபத்னி காலமாயிட்டா, அந்த ராஜபத்னியினுடைய டெத்தை குறிச்சு போறாங்கனா ஜனங்களுடைய ஒரு அழுக. அதனால அங்க வந்து அந்த விப்ரலம்ப ஷுட் ஹாவ் தட் ஷிருங்கார ஆஸ்பெக்ட் இன் இட், ரைட்டா? அதனால திக் பிராணானு பதிதா திக் பிராணானு, நம்ம இன்னும் உசுரோட இருக்கோமே, நம்மளுடைய பிராணனுக்கு ஒரு திக்கு அப்படின்னா துவதபாவே இது இன்னும் ஸ்திரமா இருந்துட்டு இருக்கு பாரு இந்த ஜீவிதம். அதனால நம்மளுடைய பிராணனுக்கு சீச்சி என்ன பிராணன் இது அப்படின்னு ஜனங்கள் தன்னை பத்தி சொல்லிக்கிறா. பதிதா அசனிகி, அப்படியே பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கே. இடி விழறதுங்கிறது ஒண்ணு துர்நிமித்தம், அதனால இடி விழுந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு தலையிலயே இடி விழுந்த மாதிரியும் போன் தமிழ்ல இல்லையா அந்த எக்ஸ்பிரஷன். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய மகா ஆபத்து விபத்தானது வந்து விழுந்துருத்தே அப்படின்னு சொல்லி புலம்புறது. ஹுதவஹா தே அங்கேஷு தக்தே திருஷௌ, இத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து ஹுதவஹா தே அங்கேஷு தக்தே, உன்னுடைய அங்கத்துல அவன் வந்து எரியறான் அப்படின்னு. அதனால ஆக்சுவலி தக்தே திருஷவுன்னு சொல்லணும் இங்க. திருஷவ் கண் முன்னாடி ஒண்ணு, கண் முன்னாடியே அல்லது திருஷ்டியில், அந்த திருஷ்டியில் என் கண்ணுல தே அங்கேஷு ஹுதவஹா தக்தே, அந்த அந்த நெருப்பு வந்து உன்னுடைய அங்கத்துல வச்ச மாத்திரத்துல, கிரிமேஷன், கிரிமேஷன்ல நடக்கிறச்சு அந்த சீன் கண்ணிலேயே இருக்கு அப்படின்னு பௌரவெல்லாம் சொல்றான். அது வந்து ஒரு தடவை அந்த இதுக்கு போயிட்டு வந்தாதான் தெரியும், அந்த ஸ்மசானத்துக்கோ அல்லது இதுக்காவது அந்த எலக்ட்ரிக் இதுக்காவது போயிட்டு வந்தாதான் எப்படி அது கண்ணுல நிக்குங்கிறது நமக்கு தெரியும். அத்தனை முந்தின நாள் வரைக்கும் நம்ம வந்து ஆசையா நின்றுட்டு பேசிட்டு இருந்தவா, அந்த மொமெண்ட்ல அவ முகத்துல அந்த ஃபயர் பிடிக்கிறச்சே இல்ல. இட் இஸ் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் சீன் இஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ரொம்ப டஃப் அது. அதனால அந்த ஜனங்கள்லாம் சொல்றோம், என்ன இது வந்து ஸ்டேட் ஃபியூனரல் மாதிரி அது இல்லையா, எல்லாரும் போய் அட்டன் பண்ண முடியும். உன்னுடைய அங்கங்கள்ல வந்து நெருப்பு எரியறது என் கண்ணிலேயே நிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு விதமா அந்த தக்தேவ வந்து தக்தே திருஷவோன்னு திருஷவுக்கு அட்ஜெக்டிவா எடுத்துட்டோம்னா தே அங்கேஷு ஹுதவஹா அப்படிங்கறச்சு எங்க கண்ணுல என்னமோ நெருப்பு வச்ச மாதிரி இருக்கு, உன் உடம்புல நெருப்பு வச்சது அப்படியே என் கண்ணுல நெருப்பு வச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு பௌராள்லாம் சொல்ற. இத்தம் கர்கர மத்திய ருத்த கருணாகா பௌராங்கணானாம் கிரக, அழுதுண்டே இருந்தா எங்க இருந்து வார்த்தை வெள்ள வரும், எப்படி வார்த்தை புரியும், புரியறதே இங்க அது எப்படி புரியறதுன்னா, அந்த கர்கர கர்கரங்கிறது வந்து அந்த தழுதழுத்த அழுகையினுடைய குரல், அதுக்கு நடுவுல அந்த கர்கர மத்திய ருத்தம், அந்த கர்கரத்தை அழுகைய நடுவில் தடுத்து ஏற்படக்கூடிய கருணை பூர்ந்த ஒரு கிரக வார்த்தைகள். யாருடைய வார்த்தைகள்? பௌராங்கணானாம் கிரக, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு வார்த்தைகள். அது ரொம்ப கருணபூர்ணமா இருக்கு. என்ன அந்த அழுகைய நடுவுல நிறுத்தி சொல்லக்கூடியது ஒண்ணு, அது அந்த இது அது ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளே இருக்கான்னு பேரு, அந்த ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு. You may not be able to express so many things. Illiya north liyum adu romba famous, adukku note special la oru naalu pera koopiduva. I think oru padam Rudali nu oru padam, adula varugo it talks about that set of people who are in the oppari vekkiradhukku note varuva. Manushalukku vande enna na dukkam irukum, adha velila solla theriyadhu, and the dukkam it will start eating people inside. அதை வெளியில சொல்றதுக்குன்னு இவா வந்து நாலு வார்த்தையை பேசறச்சு இட் வில் அது வெளியில வரும். அப்போ நம்மளால வந்து ஒரு சமாளிக்க கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் அந்த துக்கம்ங்கிறது, இல்லைன்னா அது வந்து அப்படியே அழிச்சுடும் நம்மள, என்ன பண்றதுன்னே தெரியாது. பல விதமா வேற வேற ரியாக்ஷன்ஸ்ல வெளியில வரும், குழந்தைகள்கிட்ட கத்துவோம், இல்ல ஏதோ என்ன சுத்தி இருக்கிற மனுஷாள்கிட்ட பேசுவோம், யூ டோன்ட் நோ ஹவ் ஆர் டிப்ரெஷன்ல போகும். அதனால அது வெளியில கொண்டு வர்றதுக்கு மத்தவா இந்த மாதிரி பேசினாதான் அது வெளில வரும். அந்த துக்கம் வந்து பகிர பகிர அந்த துக்கம் வந்து இழகும், ஒரு ஒரு இட் பிகம் லெஸ் ஹெவி, அது போகாது.
மனசை தேத்தின்றோ அது ஃபேட் ஆயிடும்லாம் சொல்ற. டைம் டசன்ட் ஃபேட் அவே கிரீஃப், இட் வில் ஜஸ்ட் பிகம் மோர் பேரபிள். அவ்வளவுதாங்க. சோ இத்தம் கர்கர மத்திய ருத்த கருணாக பௌராங்கணானாம் கிரகா. அது அந்த வார்த்தைகள் என்ன பண்றதுன்னா, சித்திரஸ்தானு அபி ரோதயந்தி. சித்திரஸ்தானு அப்படி படத்துல வரைஞ்சிருக்கிறவாளை கூட அழ வச்சிரும் போடு, கல்ல கூட உருக்க வைக்கும் போமோ இல்லையோ, அது மாதிரி படத்துல வரைஞ்சிருக்கிறவாளை கூட அழ வச்சிரும் போல இருக்கு இந்த பெண்களுடைய வார்த்தைகள். அப்புறம் சததா பித்தீஹி அபி சததா குர்வந்தி. எல்லாமே கிரகங்கிறது சப்ஜெக்ட் மேட்டர், இங்க சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். அந்த வார்த்தைகள் என்ன பண்றது, பித்தீஹி அப்படி அந்த சவரர்களையும் அப்படியே சததா குர்வந்தி, நூறா சுக்கு நூறா உடச்சு விடுறது. அது அதுதான் அந்த அபிகிரவா ரோதித்யபி தலதி வஜ்ரத் சேகிருதயம் அது பவோதி. அவர் மாஸ்டர் அட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கருணம். அந்த என்டையர் டிராமாவா ஒரு தடவை படிச்சாகணும், இல்லைன்னா இது புரியாது. அபி கிராவா ரோதி அதேதம் ரக்ஷோபிஹி கனக ஹரிணச் சத்ம விதினா. அந்த ராட்சசர்கள்லாம் வந்து ஒரு கனக ஹரிணச் சத்ம விதினா, ஒரு தங்கமான காமிச்சு அவளை தூக்கிட்டு போயிட்டா அப்ப கூட பிரச்சனை இல்லை. அந்த அந்த ராமனுடைய துக்கத்தை பார்த்து இன்னைக்கு வந்து அந்த கல்லு கூட அழும் போல இருக்கு அப்படின்பார். அத அபி கிராவா ரோதித்யபி தளதி வஜ்ரஸ்ய ஹிருதயம், ஒரு கல்லஞ்சக்காரனை கூட அதை வந்து உடைச்சிரும் போல இருக்கு, அப்படிப்பட்ட ராமனுடைய துக்கம் அங்க அப்படின்பார். கிளாஸ் செக்ஷன் ராமாயணத்திலயும் அந்த பம்பாசரஸ் பக்கத்துல அவர் வந்து புலம்புறது இருக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கும் அது. சித்திரஸ்தானபி ரோதயந்தி பித்தீஹி அபி சததா குர்வந்தி, நூறா சுக்கு நூறா வந்து சவர்களையும் உடச்சுடுறது. எது இந்த பௌராங்கணானாம் கிரஹா, அந்த கிரா எப்படி இருக்குன்னா நடுல நடுல மத்திய மத்திய கர்கரம் ருத்வா அத அதை தடுத்துட்டு கருணமான வார்த்தைகளை சொல்றதுனால நமக்கு வந்து ரொம்பவும் ஒரு துக்ககரமா இருக்கு. இப்போ இங்க ஆலம்பன விபாவம் என்ன அப்படின்னா, மிருத நாயிகா அந்த ராஜபத்னிங்கிறவள் தான் ஆலம்பனம். பிகாஸ் அவளை குறிச்சுதான் இங்க வந்து அந்த கருணம்ங்கிற ரசமே வெளியில வருது. அது என்ன உத்தீபனம் அங்க என்ன அப்படின்னா, அவளுடைய தேகத்தை வந்து இங்க எரிக்கிறாளே அது உத்தீபனமா ஆகுறது. அடுத்தது வந்து இந்த தைன்யம், இவ புலம்புறது இருக்கு, அந்த புலம்புறதுனுடைய ஒரு தைன்யதா இருக்கு. இன்னொன்னு இந்த கர்கரம் அந்த அஸ்ரு இதெல்லாமே ரோதயந்தி, இந்த சித்ரானபி ரோதயந்தி சததா குருவந்தி இதெல்லாமுமே வந்து நமக்கு அந்த வியபிச்சாரி பாவங்கள். ரோதனம்ங்கிறது வந்து உங்களுக்கு அனுபவம், தட் இஸ் த ஆக்ஷன்ஸ் இல்லையா, காரியம். சககாரி எதுன்னா இதனால என்ன ஒரு அந்த கருணாக கிரகான்னு சொல்றச்சே தைன்யம்ங்கிறது நமக்கு வியஜ்யம். இது வந்து டைரக்டா வந்து வெபிச்சாரி பாவங்கள் இங்க சொல்லப்படல, அதனால அத வந்து வெங்கியமா தெரியக்கூடிய வெபிச்சாரி பாவங்கள் இதுல இருக்கு. சோகம்ங்கிறது ஸ்தாயி பாவம், அதுல இருந்து நமக்கு கருணரசம். பிகாஸ் த பிரதமம் கருணரசத்துக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எதுன்னா, மானுஷாத துவகம சாஸ்வதி சமாக எத்ரோஞ்ச மிதுநாதேகம் அவதீகி காம மோகிதம். வால்மீகியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கே அதுதான் அந்த அந்த சோகா ஸ்லோகத்துவம் ஆகத்தகான்னு சொன்னது. அவர் மனசுல இருந்த அந்த சோகங்கிற ஸ்தாயி பாவம், அந்த சோகம்தான் ஒரு ஸ்லோகமாக பரிணமிச்சு வந்தது. எப்போ அவர் அந்த அந்த சீனை பார்த்தாரோ, ரெண்டு பறவைகள் அடாடா ஆசையா நின்றுட்டு இருக்கேன்னு ஒரு க்ஷணம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த க்ஷணம் அந்த அந்த ஹண்டர் வந்து அடிச்ச மாத்திரத்துல அந்த இது விழுந்துருச்சு, பறவை விழுந்த மாத்திரத்துல இவருக்கு வந்து சோகம். சி தட் That is when அந்த சோகம் வந்து ஹைட்டன்ட் ஆகிறது. இதே சுகம் ஹைட்டன் ஆகணும்னு துக்கத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிற சுகம் தான் உங்களுக்கு வந்து ஹைட்டண்டா தெரியும். துக்கானி அனுபூய சோபத்தை சுகம் சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபத்தையும் மிருச்சகடிகத்துல அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு ஒரு சுகம் வருது பாருங்க, அது வந்து இன்னும் பிரமாதமா இருக்கும். அதனால அந்த சுகமும் துக்கமும் ஏன் நம்ம வந்து ரெட்டையா சொல்றோம், சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ அப்படின்னு அந்த ரெட்டைய சொல்றதே அந்த ஆப்போசிட்ஸ் சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஒண்ணுத்தினுடைய ஹைட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த இம்மிடியேட் அந்த சர்ப்ரைஸ் இவெண்ட் மாதிரி அடுத்தது வர்றச்சு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து ஹைட்டண்டா ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக அந்த அந்த ரெண்டு ஆப்போசிங் ஃபீலிங்ஸை வந்து எப்பவும் கூட கூட சொல்லிகிட்டே வருவார்.
அதனால நமக்கு வந்து ஒரு ஒரு சித்தத்துல ஒரு நடுநிலைமை இல்லாததுனாலதான் அந்த அந்த டியூவாலிட்டியை கொண்டு வந்து முதல்ல அட்டாக் பண்றார் கீதையில. இல்ல எங்க சாகித்யத்துல இருந்து எங்கேயோ போயிட்டு இருங்கோ. கருணரசம், கருணரசத்துக்கு இங்க ஸ்தாயி பாவம் சோகம்ங்கிறது பிரகிருதம், அந்த சோகங்கிற ஸ்தாயி பாவத்துக்கு கருணரசம்ங்கிறது வியஜ்யதே. இந்த ஸ்லோகத்தை காட்ட மாத்திரத்துல நமக்கு வந்து அந்த சாமாஜிக்கால்கிட்ட ஒரு கருண ரசம்ங்கிறது அபிவ்யக்தி ஆகிறது. இது கருணத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ரௌத்ரத்துக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். கோபம் குரோத ஸ்தாயி பாவம், ரௌத்ரம்ங்கிறது ரசம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், வேணி சம்ஹாரத்திலிருந்து திருத்தியாங்கத்தில இருந்து அஸ்வத்தாமாவனுடைய பேச்சு. சீன் என்னன்னா, துரோணர் வந்து துரோணருக்கு வதம் ஆயிடுத்து. அது இன்ஃபேக்ட் வதம்ங்கிறது மாத்திரம் இல்லாமல் மகாபாதகம் வேற. பிரம்மஹத்யா, பிரம்மஹத்யா, சுராபானம், ஸ்தேயம், குருவங்கனாக மகா அப்படின்னுட்டு நாலு விதமான மகாபாதகம். இதுக்கெல்லாம் ஒருத்தன் பக்கத்துல நின்றுட்டு பண்ணு அப்படின்னு தூண்டுறானே அவன் அஞ்சாவது மகாபாதகி. அஞ்சு மகாபாதகம், பஞ்ச மகாபாதகம்னு சொல்ற இடத்துல நாலுதான் மகாபாதகம், அஞ்சாவதுவன் இது எதுக்கு ஆமோதிக்கிறானோ அவனுக்கு வந்து மகாபாதகின்னு பேரு. அந்த ஒரு ஃபேக்ட மனசுல வச்சுட்டுதான் இங்க அஸ்வத்தாமாவனுடைய ஸ்லோகத்தையே படிக்கணும். அந்த வேணிதமாரத்துல துரோணரை வந்து அந்நியாயமா அவர் வந்து தேகத்தை விடணும்னு நினைச்சுட்டு அஸ்வத்தாமா ஹதகான்னு சொல்லிடுறார். அதுவும் யுதிஷ்டர் வாயால கேட்ட மாத்திரத்துல வந்து துரோணருக்கு ஒரு ஏமாத்தம். சோ என்னடா குழந்தை போயிட்டானே, பேர்பட்ட குழந்தை, அதனால வந்து தேகத்தை விடுறதுக்குன்னு தயாரா அவர் வந்து தபஸ்ல உட்கார்றச்சே திருஷ்டத்திமனன் வந்து வெட்டிப்பட்டான். அந்த ஒரு இதை கேட்டுட்டு குரு பாத்தகம், திருஷ்டத்யும்னன் துரோணரை வெட்டினாங்கிற பாயிண்டே இங்க வந்து போறோம். அஸ்வத்தாம கட்ட மாத்திரத்துல அவனுக்கு கோபம் இங்க. கிருதம் அனுமதம் திருஷ்டம் வா எய்ரிதம் குரு பாத்தகம், மனுஜ பசுபிகி நிர்மரியாதைஹி பவத்பிகி உதாயுதைஹி நரக ரிபுணா சார்த்தம் தேஷாம் ச பீம கிரீட்டினாம் அயமஹ அசுரன் மேதோ மாம்சைஹி கரோமி நிஷாம் பலி. இந்த குரோதம், வீரம் வர்றச்சு குரோதத்துக்கும் வீரத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். முதல்ல இதை பார்த்துட்டுதான் உங்களுக்கு வந்து வை தேர் இஸ் அ டிஃபரன்ஸ்ங்கிறது புரியும். கிருதம் யைஹி எவர்களால், இதம் குரு பாதகம், இந்த குருவிற்கு ஏற்பட்ட இந்த ஒரு பாதகமான செயலை கிருதம், முதல்ல எவன் செஞ்சானோ, யாரு, திருஷ்டத்யும்னன், அவன் தானே செஞ்சான். அவன் அடுத்தது அனுமதம், கிருதம், வாத்தியாரன் சொல்வார் கிருதம் காரிதம் அனுமோதிதம் நம்பர், இந்த மூணு பேரையும் ஒழிச்சுடணும். ஏன் தப்ப செஞ்சானோ காரிதம் பண்ணு அப்படின்னுட்டு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணடா அப்படின்னு ஒருத்தன் அனுமோதிதம் தான் கைத்தட்டுறான் பாருங்கோ, மூணு பேரும் சரி கிடையாது. இது பண்ணினவனுக்கு தான் பாவம்ங்கிறது இல்ல, எல்லாருக்குமே பாவம் தான் அந்த இடத்துல. எதுவுமே இல்லாத ஐயோ பாவம்னு சொல்றவன் அவன்னா பொழைச்சாங்களாம் இல்ல. சோ கிருதம் செய்தவன் யாருன்னா இங்க திருஷ்டத்யும்னன். அனுமதம் ஓகேன்னு சொல்லி எஸ் சொன்னவா சாத்தியக்கி முதலியவர்கள் அங்க நின்றுட்டு இருந்தவா. அதுக்கப்புறம் அது இப்ப பஞ்சபாண்டவா எல்லாருமே தானே அங்க வந்து இன்க்ளூடட். அது வந்து திருஷ்டம் அங்கரிச்சே மத்த அத்தனை அந்த சேனால இருக்கக்கூடிய எல்லாருமே கூட, தேவர் ஆல் மியர் விட்னஸஸ் அண்ட் இக்னோர்ட் த ஃபேக்ட். நெய்தர் கிட்டிசே எஸ்ன்னு சொல்லல, செய்யன்னுட்டு கத்திய தூக்கிண்டு நிக்கல. ஆனா அவன் என்ன பண்ணா, பக்கத்துல நின்னுட்டு பார்த்தான். எய்ஹி எந்த மனிதர்கள்னால, மனிதர்கள்னு சொல்ல மாட்டான், அடுத்த லைன் பார்த்தோம்னா தெரியும். அந்த எய்ஹிக்கு இந்த திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கிறது அத்தனையும் அட்ஜெக்டிவா போக போகுது. எய்ஹி பவத்பிஹி கிருதம், யாரு உங்கள்ல யாரு வந்து செஞ்சானோ அனுமதிச்சானோ பார்த்தானோ போறோம், அவ எல்லாரையும் வெட்டி நான் இந்த திக்குகளுக்கு பலி போட்டு விடுறேன்பான் அஸ்வத்தாமா வார்த்தை இந்த இடத்துல. அந்த எய்கிங்கிறதுக்கு மனுஜ பசுபிகி, மனுஷன் இல்லடா, மனுஷனுக்கு நடுவுல நடக்கிற மாடு மிருகம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூடனா காமிச்சாவா, தர்ம அதர்மத்தை தெரியாத ஒரு பசு போலதான் நடந்துட்டாரு. அதனால அவங்கள வந்து மனுஷியர்கள்னே சொல்லக்கூடாது, இந்த விவேக ராஹித்யத்தை காமிச்சுட்டே இல்ல இந்த இடத்துல. அதனால மனுஜ பசுபிகி, மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்கள்னா நீங்கள்லாம், உங்களால் எவன், உங்களில் எவனால் இந்த மாதிரி செய்யப்பட்டதோ அல்லது அனுமதம் திருஷ்டம் வா. இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன, நிர்மரியாதை,
மரியாதை ரஹிதா, ஒரு ஹூ ஹவ் டிரான்ஸ்கிரஸ்ட் ஆல் கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட், அதுதான் மரியாதாங்கிறது. மரியாதானாலே கோட் ஆஃப் கான்டக்ட், அதை வந்து அந்த அந்த கம்ப்ளீட்டா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட விட்டுட்டு நீங்க வந்து நடந்துட்டு இருக்கேன். நிர் மரியாதைஹி பவத்பிஹி, அதை விட கேவலம் உதாயுதைஹி, கையில ஆயுதத்தை வச்சுட்டுன்னா இதெல்லாத்தையும் அனுமோதம் பண்ணிருக்கேன் நீங்க. அவர் அந்த உதாயுதைஹிங்கிறச்சு அவர் ஆயுதத்தை கீழே விட்டுட்டு தபஸ்ல உட்கார்ந்தவர். அப்படி இருக்கிறவன் நீங்க ஆயுதம் வச்சுட்டு நீங்க கொன்னேலே நியாயமா, கூட நிக்கிறவனும் வந்து ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருந்தேடோ இல்லையோ, சரி கிடையாது, என்ன அன்ஃபேர் இல்லையா, டோட்டலி அன்ஃபேர். தி சேம் கோஸ் ஃபார் அபிமன்யுஸ் டெத் ஆல்சோ, கம்ப்ளீட்லி ஒரு அப்கோர்ஸ் அதுக்கு உண்டான சில இதெல்லாம் இருக்கு. இங்க வந்து உதாயுதைஹி, கையில ஆயுதத்தை தூக்கிட்டு நீங்க நின்னேல் டு ஷோ த கான்ட்ராஸ்ட் தட் இப்ப துரோணர்கிட்ட வந்து ஆயுதமே கிடையாது, அவர் தபஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தார், தேகத்தை தியாகம் பண்ணணும்னுட்டு யோகத்துல உட்கார்றச்சு. அவ அந்த எய்ஹி இதம் குருபாதகம் அனுமோ மனுஜ பசுபிஹி நிர்மரியாதைஹி உதாயுதைஹி பவத்பிஹி எய்ஹி பவத்பிஹி இதம் குருபாதகம் கிருதம் அனுமதம் திருஷ்டம் வா தேஷாம் சர்வேஷாம், அவர்கள் எல்லாருடைய அஸ்ருங் மேத மாம்சைஹி திசாம் பலிம் கரோமி, அஸ்ருக்கு மேதோ மாம்ச, அஸ்ருக்குங்கிறது இது ருதிரம் ரத்தம், மேதகான்னா அந்த ஃபேட், மாம்சம்னா ஃபிளஷ், இவைகளை வைத்து கொண்டு நரபலி கொடுத்துடுறேங்கிறான். உங்களுடைய இந்த ரத்தம் மாம்சம் இவைகளை வச்சுண்டு ஒவ்வொரு திக்குக்கும் பலி கொடுத்துடுறேன். இந்த பிண்டம் வைக்கிறது கோவிலுக்கு போனா ஒவ்வொரு திசையிலையும் ஒரு ஒரு இது சாதம் வச்சுட்டு வரும், அது பலின்னு பேரு. அந்த மாதிரி திக்குகளுக்கு பலி வைக்கிறது, அந்த பலி வைக்கிறது என்ன, உங்களுடைய மாம்சத்தை நான் வச்சுடுறேன் அப்படிங்கிறான். யாருடையது இங்க தேஷாம் வெறும்ன இந்த யாரு கிருதம் காரிதம் அனுமோதிதம்ல வந்து அந்த ஸ்பெசிபிக்கா நாலு பேர் எடுக்கிறா, ச பீம கிரீட்டினாம் நரகரிபுணா சார்த்தம், நரகரிபுணா சார்த்தம், இதுக்கெல்லாம் ஆட்டி வச்சவன் ஒருத்தன் இருக்கானே கிருஷ்ணன், அவனோட சேர்ந்து பீமன் அர்ஜுனன் சகலமான பாண்டவர்களையும் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி மாம்சத்தை வச்சு நான் பலி கொடுத்துடுறேன். இப்படி நரக ரிபுணா, நரகாசுரனுக்கு ஒன்னா எதிரியா இருக்கலாம், ஆனா எங்கிட்ட நிக்க முடியாதுங்கிறது அங்க பாயிண்ட். என்ன கிருஷ்ணன் சொல்லல, சாரதின்னு, நீ நாட் அந்த மாதிரி எல்லாம், நீ சாக்ஷாத் விஷ்ணுவாவே இருந்துட்டு போய் எனக்கு கவலை இல்லை. இங்க நரக ரிபுணா சார்த்தம், நீ அங்க நின்னு அனுமதிச்சியோ இல்லையோ அதை அனுமதம் உன்னால, ஆகையினால யூ கம் வித்இன் த கேட்டகரி ஆஃப் மனுஜ பசு நிர்மரியாதா ஊதாயுதா எல்லாமே நீ இந்த குரு பாதகத்தை நீ அனுமோதனம் பண்ண, ஆனால் நீனும் சரி இங்க. சோ நரக ரிபுணா, நரகாசுரனுடைய எதிரியான கிருஷ்ணனோட கூட தேஷாம் அந்த ச பீம கிரீட்டினாம், பீமன் கிரீட்டி அர்ஜுனன் இவர்கள் இரண்டு பேரோட இருக்கக்கூடிய அத்தனை பாண்டவ சேனையையும் சேனையில இருக்கக்கூடிய அத்தனை வாரியர்ஸையும் அயம் அகம் அஸ்ருங் மேதோபிஹி, அயம் அகம்னா இந்த நான் அப்படிங்கிற இடத்துல அந்த கர்வம், என்ன போல இன்னொருத்தன் உண்டா அப்படிங்கிற அந்த அந்த அபிமானத்துல அவன் பேசுறான். தோ இந்த அஸ்வத்தாமா நிக்கிறேனே நான் அஸ்ருங் மேதோ மாம்சைஹி திசாம் பலிம் கரோம், அந்த இடத்துலயே வந்து கர்வமும் மற்றும் இல்ல இந்த ஒரு குரோதம், என்ன ஆவேசத்தோட அவன் பேசுறதுங்கிறது தெரியறது. சி அவன் மண்ணா மத்தவாளை வந்து நிர்மரியாதான்னு சொல்லலாம், இங்க வந்து நரக ரிபுணா சார்த்தம் பீம கிரீட்டின்னுட்டு ஒரு யுத்த தர்மத்து வெதர் யுத்த தர்மத்தை ஃபாலோ பண்ணாளா இல்லையா இதெல்லாம் பாயிண்ட் இல்ல, ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வாருங்கிற மாதிரி இங்க வந்து யுத்தகலம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து இவன் ஒரு இதுவா பேசல, என்ன சொல்றது, உற்சாகம் ஊற்றா மாதிரி பேசலையே தவிர கோபம் வர மாதிரிதான் பேசுறான். மகா பாத்தகியான அந்த அதுல வந்து திருஷ்டத்யும்னன் பேரை ஏன் எடுக்கலங்கிறதுக்கு அவன் தானே செஞ்சான், அதனால அவன் பேரை கூட இங்க சொல்ல மாட்டேங்கிறதுக்காக நரகரிப்பு கிரீட்டி சபீம கிரீட்டினாம் தேஷாம் அப்படின்னுட்டு மொத்தமா பர்சன் ஹூ டிட் இட் வந்து மென்ஷனே பண்ணாத, ஏன்னா மகா பாத்தகியோட பேரை கூட எடுக்க கூடாதுங்கிறது இருக்கு. என்ன ஆத்மநாம குருவர் நாம நாமா அதிகிருபணசியச்ச, ரொம்பவும் ஒரு நீச்சமான ஒரு பர்சனுடைய பேரை நம்ம எடுக்க கூடாதுன்னுட்டு இதுல இருக்கு சாஸ்திர விதித்தம் அது.
அதனால சாஸ்திர நிஷித்தம் இல்லையா, சாஸ்திரத்துல வந்து நிஷேதம் பண்ணப்பட்டிருக்கு என்னன்னா, பாதக பாவம் செஞ்சவாளோட பேரை எடுக்கக்கூடாது நம்ம வாயில இருந்து. அதனால திருஷ்டத்யும்னன மென்ஷனே பண்ணல இந்த இடத்துல, நரக ரிபுணா சார்த்தம் ச பீம கிரீடினாம் பலிம் கரோமி. அக்கா சொல்லு. அந்த எனக்கு இதை விட இந்த ஸ்லோகத்தோட யோகசஸ்திரம் விபரத்துலதான் அசோத்தாமாவோட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸான குரோதம் தெரியுது. அது வந்து அந்த எந்த கோபம் கர்ப்பத்தர் சரி எஸ்ட எஸ்ட பிரதீபாக, யார் யாரெல்லாம் என் முன்னாடி வராலும் எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறேன் அப்படிமா, அதுலதான் இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து தோஷத்துக்கு எடுப்பா. என்னன்னா கிருதம் அனுமதம் திருஷ்டம்ங்கிறச்சு அந்த ஆரம்பமே வந்து இதுவா இருக்கு, ரொம்ப லலிதமான பதம். கர்க்கஷ வியஞ்சனமா இல்ல இல்லையா அது, ஆமா ஆமா, அதனால உனக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் தெரியாது. ஓஜசோ இல்லைன்னா அந்த லைக் வீரரசத்தை காட்ட வேண்டிய அந்த குணம் எதுவுமே இதுல இருக்கிற மாதிரி தோணலையே அப்படின்னு நினைச்சேன். வீரம் இல்ல, ரௌத்ரம் இங்க. அதனால உனக்கு வந்து இன்னும் கடினமான வேர்ட்ஸ் வரணும் உனக்கு, அது இல்ல. வேற அடுத்த ஸ்லோகத்துல வரும், ஹனுமன் நாடகத்துல இருந்து எடுப்பார், அது வீரத்திலயும் உனக்கு கடின இது வரும். அதே மாதிரி சஞ்சத் புஜ பிரமிதல கூட நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அந்த ரசம் தெரியறது. சஞ்சத் புஜ பிரமிதல வந்து வீரரசம். ஓகே, அந்த யோயோ சஸ்திரி இதற்கு இவர் வந்து ஆனந்தவர்தனருக்கு அப்புறம் தானே வந்தார், அப்புறம் ஏன் அந்த ஸ்லோகத்தை எடுக்கல இவர்? வியோய சஸ்திரம்கா, அது சி எங்கேயாவது நம்ம ஒரு டிஸ்டிங்ஷன் பண்ணணுமேங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை எடுத்து. அதனால இதுல வந்து ஆனா அந்த பருஷாட்சரம் யூஸ் பண்ணல, ஓஜஸ் குணம் வந்து நல்லா தெரியலங்கிறதும் ஒரு ஒரு இது இருக்கு, தோஷம் இருக்கு, அது டிபெண்ட் பண்ண முடியாது. பட் பியாண்ட் தட் அந்த சென்டிமெண்ட் அண்ட் அந்த அந்த கான்டெக்ட்ல வர்றச்சு, த மோமெண்ட் ஹி ஹியர்ஸ் இட் அதை வந்து சொல்றான் பாத்தியா. சோ எப்படி சொல்றது, அதனால்தான் அந்த நாடகத்தை ஃபுல்லா பாக்கணும். சோ அந்த திருத்தியாங்கம் ஆரம்பத்துல இருந்து நீ பாக்குறச்சு அது பீக் ஆகிறச்சு. ஈவன் இஃப் யூ ஹவ் நாட் யூஸ்ட் த பருஷா வேர்ட்ஸ், உனக்கு அங்க ஸ்டில் அந்த ரசத்தினுடைய பிரதீபம் இருக்குங்கிறது தான் பாயிண்ட். ஆமா, அந்த கான்டெக்ஸ்ட், அது நம்ம பார்த்த மாதிரி கால ஔசித்யம் ஆலம்பர விபாவம் பாக்கணும். அது நம்ம தப்பு தவறு செஞ்சவா எல்லாரும் ஆலம்பர விபாவம் அங்க, கிருதம் அனுமதம் திருஷ்டம் யாரெல்லாமோ அவெல்லாம் அங்க ஆலம்பரம். ஏன்னா அதை குறிச்சுதான் இவனுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் அந்த உதாயுதைஹி நிர்மரியாதைஹிங்கிறதெல்லாம் வந்து உத்தீபனமா இருக்கு. அஸ்ருக் மேதோ மாம்சைஹி பலிம் கரோமிங்கிற அந்த ஒரு கர்வம், ஆர் நாட் கர்வம், ஆக்சுவலி பிரதிஜா, அவன் வந்து சபதம் பண்றான் இல்லையா, பலிம் கரோமி அப்படிங்கிற அந்த சபதம் பண்றதுங்கிறது ஒரு அனுபவம் காரியம். வியபிச்சாரி பாவம் இங்க வந்து கர்வம் தான் இங்க வெபிசாரி பாவம். அயம் அகம் அப்படின்னு சொல்றான் இல்லையா, தேஷாம் சர்வேஷாம் சபீம கிருட்டினாம் நரக ரிபுணான்னு கிருஷ்ணரையும் சேர்த்து இங்க வந்து அவளை பலி கொடுத்து விடுறேன்னு சொல்றதுனால இங்க வந்து அந்த கர்வம் பிரதீதி ஆகிறது, அது வெபிசாரி பாவம். சோ குரோதஸ்தாயி பாவத்துல சாமாஜிக்கள்லாம் வந்து அந்த ரௌத்ர ரசத்தை அனுபவிக்கிறான். ரைட்டா, அடுத்தது வந்து வீரரசம். வீரரசத்துக்கு வந்து ஹனுமன் நாடகத்துல இருந்து எடுக்கிறார். ஹனுமன் நாடகத்துல இந்திரஜித்தோட பேச்சு, க்ஷுத்ராஹா சந்த்ராசம் ஏதே விஜகத ஹரயஹா க்ஷுண்ண சக்ரேப கும்பா யுஷ்மத் தேகேஷு லஜ்ஜாம் ததததி ததததி பரம் அமி சாயகா நிஷ்பதந்தா சௌமித்ரே திஷ்ட பாத்திரம் த்வமசி நகி ருஷாம் நன்வகம் மேகநாதா கிஞ்சித் ப்ரூபங்க லீலா நியமித ஜலதிம் ராமம் அன்வேஷயாமி. வீரரசத்துக்கு உற்சாகம்ங்கிறது ஸ்தாயி பாவம் அந்த இடத்துல. ஹனுமன் நாடகத்துல ராவணனுடைய புள்ள இந்திரஜித்து வந்து அங்க யுத்தகலத்துல இருக்கக்கூடிய அந்த வானர ஜனங்கள்லாம் வந்து பயப்படுறா இந்திரஜித்தை பார்த்த மாத்திரத்துல. அப்போ அந்த வானர கூட்டத்திட்ட வந்து, குரங்கு கூட்டத்திட்ட வந்து, ஏன் நீங்க எல்லாம் பயப்படாத, நீ எல்லாம் ஆஃப்டர் ஆல் க்ஷுத்ர ஜந்து,
உங்கிட்டக்கு வந்து உன்னோட தேகத்துல ஏன் அம்பு பட்டுதுன்னா அந்த அம்பு போகிறதுக்கே வெக்கப்படும். அப்புறம் உன் அம்புல உன் உடம்பு மேல பட்டுதுன்னா என் அம்புக்கு சௌமித்ர திஷ்ட, நீனும் என் கோபத்துக்கு வந்து நீ வந்து பாத்திரம் இல்ல, சரியான மனுஷன் கிடையாது. யூஆர் நாட் யூஆர் நாட் த ஃபிட் ரெசிபியன்ட் ஃபார் மை ஆரோஸ். யார தேடுறேன்னா கிஞ்சித் புரூபங்க லீலா நியமித ஜலதியும் ராமம் அன்வேஷயாமி. அப்படியே ஒரு 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 கண் புருவத்தினால, அந்த புருவத்தினுடைய நெரித்தல்னால எங்க வந்து தன்னுடைய அந்த பெரிய சமுத்திரத்தை அப்படியே அடக்கினான் பாரு அந்த ராமன், அவனை தேடுறேன் அப்படின்வா. அது ஒரு வீரரசத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பங்க. வேர்ட் பை வேர்ட் பாத்துருவோம். க்ஷுத்ராஹ ஹரயஹ ஹரயஹ இது ஹே வானராக க்ஷுத்ராஹ ஹரயஹ, ரொம்ப நீச்சமான ஒரு அந்த க்ஷுத்ராஹாங்கிறச்சு நீச்சம்னா நாட் அவுட் ஆஃப் கேரக்டர் ஆர் எனிதிங். இந்த இடத்துல இங்க வந்து ஒரு ஜந்து ஜாத்தியா நீச்சம்ங்கிற ஒரு ரொம்ப பராக்கிரமத்தெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு ஒரு குலத்துல பிறக்கலையே, அந்த ஒரு ஜாத்தியில இல்லையே, வெறும் குரங்கு ஜாத்தின்னா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல, என்னன்னா தான் வந்து மனுஷியன் மாத்திரம் இல்ல அசுரன், அதுவும் ராவணேஸ்வரனுடைய புள்ள, அதனால நீங்கள்லாம் என்னை பொறுத்த வரையில் நாட் ஈவன் ஃபிட். க்ஷுத்ராஹ ஹரயஹ குரங்குகளே, ஏதே ஏதே யூயம் சந்திராசம் விஜகத, நீங்க இந்த நீங்கள் உங்களுடைய சந்திராசம் ஒரு பயத்தை விஜகத்தை விட்டுருங்கோ, டோன்ட் வரி, நான் உன்னை வந்து அடிக்க போறது இல்லை. இந்திரஜித்தை பார்த்த மாத்திரம் இல்ல ஐயோ நம்மள கொல்ல போடுற போறானோ அப்படிங்கிற பயத்துல நடுங்கின்னு இருக்கிற அந்த குரங்குகளை பார்த்து சொல்றா, பயப்படாத நீ. இது இந்த அமி சாயக்காக என்னுடைய இந்த அம்புகள் இருக்கே அமி சாயக்காக, இது எப்படின்னா க்ஷுண்ண சக்ர இப கும்பாக, சக்ர இப இந்திரனுடைய இப யானை அந்த ஐராவதம் இருக்கே, ஐராவதத்தினுடைய மத்தகத்தை க்ஷுண்ண பொழந்த இந்த சாயக்காக அம்புகள் என்னுடைய அம்புகள். யுஷ்மத் தேகேஷு நிஷ்பதந்தா லஜ்ஜாம் ததத்தி, ஓன் தேகத்துல போய் அது விழுந்தது வச்சுக்கோ வெட்கத்தை அனுபவிக்கும். சிச்சி, எப்பேற்பட்ட ஐராவதத்தினுடைய மத்தகத்தை தொடச்ச நம்ப போய் இந்த க்ஷுத்ர குரங்குகள் மேல விழணுமா அப்படின்னு வெக்கப்பட்டுரும்பா. அதனால நீங்கெல்லாம் பயப்படாதீங்கோ, உங்களை குறிச்சு இல்ல என்னுடைய கோபம். அடுத்தது ஹே சௌமித்ரே, அவன் வந்துட்டு அங்க பக்கத்துல நின்று வில்லு எடுத்துட்டு, ஏன்னா முதல்ல வந்து குரங்குகள்லாம் டிபெண்ட் பண்ண வரும், அடுத்தது வந்து அண்ணாவை டிபெண்ட் பண்றதுக்கு தம்பி முதல்ல நிப்பானே, லக்ஷ்மணா சுவாமி இல்லாத அங்க ஓடாதே. அதனால சௌமித்ரே திஷ்ட, நீ நில்லு, நீ ரொம்ப பரபரப்பா ஓடாத. என்ன துவம் பாத்திரம் நகி அசி ருஷாம் ருஷாம் பாத்திரம் அசி துவம், நீ என்னுடைய ருஷாம் கோபத்திற்கு பாத்திரம் இல்லை. யூ ஆர் நாட் தி ரெசிபியன்ட் ஆஃப் மை ஆங்கர். சோ நீ வந்து ரொம்ப ஒரு பரபரப்போட அசையாத, ரொம்ப துடிக்காத, நீ திஷ்ட இரு. ஏன் நன்வகம் மேகநாதா, பேரே மேகநாதன் பா, எனக்கு மேகத்தினுடைய சத்தத்தை கொண்டவன், அந்த அந்த மேகத்தினுடைய சத்தம் மாதிரி ஒரு கர்ஜனையோட நான் பிறந்தேன்னு எனக்கு வந்து மேகநாதன்னு பேர் வச்சான். நண்பகம் மேகநாதகாங்கிறதவா, ஏன்னா இந்திரஜித்துன்னு போட்டிருந்தான் வச்சுக்கோ, அது வந்து வாட்சியமா போயிடும் அந்த இடத்துல. அதனால இந்திரஜித்துங்கிற வேர்டை விட மேகநாதகாங்கிற வேர்டை போடுறச்சு அந்த வீரம் பராக்கிரமம் தெரியறது. என்ன ஒரு சத்தத்தோட நான் பிறந்தேன் தெரியுமா, பிறக்கிறச்சேயே ஐ ப்ரொக்ளைம்டு மை சுப்ரீமசி ஓவர் தி வேர்ல்ட், அப்படி பிறந்துட்டு ஒரு சத்தத்தோட வந்தேன்னா அதனால நான் யார தேடுறேன், கிஞ்சித்து கொஞ்சம் புரூபங்க அந்த அந்த புருவத்தினுடைய நெரித்தல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு லீலா விளையாட்டாக நியமித ஜலதிகி ராமஹா, அந்த பெரிய சமுத்திரத்தை அப்படியே அடக்கிட்டார் ராமன். அப்பேற்பட்ட ராமனை தான் தேடுறது இந்த இந்த மேகநாதன், அந்த ராமனை தான் தேடுறான். அந்த கிஞ்சித் புரூபங்கன்னு ஒண்ணு, மூணு நாள் வந்து சமுத்திரக்கரையில இருக்கார் ராமன் விரதம், வழி விடணும் சமுத்திர பகவான்னு அந்த இடத்துல வந்து தபஸ் இருக்கார் ராமன். அப்படியும் மூணாவது நாள் வரல, அதுக்கு வந்து உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாரு, கொண்டா என் வில்ல சோஷியாமி பத்யாம் கச்சந்து வானராகாம்பர், இந்த இந்த க்ஷணமே இந்த ஒரு வில்லுனால நான் வந்து இந்த சமுத்திரத்தையே வத்த வச்சு விடுறேன், நடந்து போகட்டும். என்ன போ
இவனுக்காக என்னத்துக்கு வெயிட் பண்ணோம், இவன் வழியை விட மாட்டேங்கிறான், 3 நாளா நானும் நின்றுட்டு இருக்கேன்னு கோபப்படுவார். அந்த இடத்துல சோஷியாமி சாகரம் அதவா பத்யாம் கச்சந்து வானராகான சொல்ற இடத்துல தன்னுடைய கோபத்தை ஈஸ்வரத்துவத்தை காமிச்சிடுறாங்க அப்படின்னு எப்பவுமே. அதனால அந்த அந்த கிஞ்சித் புரூவங்க லீலா நியமித்தாங்கிற அந்த இன்சிடென்ட் எடுத்துட்டாரு. இல்லைன்னா ராமனுக்கு எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும், எத்தனையோ ராட்சசர்கள் எல்லாம் கொன்ன ராமன், அதை வந்து இங்க பாயிண்டா எடுத்து காமிக்கல. காமிக்கிற பாயிண்டே இங்க வந்து அந்த இது சமுத்திரத்தை நியமிச்சது. அந்த இடத்துல வெறும் வார்த்தையால சொன்ன ராமன் அவ்வளவுதான், பத்யாம் கச்சந்து வானராகான்னு. அது கேட்ட மாத்திரத்துக்கு சமுத்திர பகவான் எழுந்து தோ வழியை கொடுத்துட்டேன்னு விட்டு கொடுத்து விடுறாரு வழியை. வெறும் வார்த்தை தான், வில்லே எடுக்கல. வேற ராட்சசர்கள் எல்லாம் சுபாகுவா இருக்கட்டும், மாரீச்சனா இருக்கட்டும், வில்லம்ப வச்சுட்டு சண்டை போட்டவர். அதனால வெறும் ஒரு புருவ நெரித்தல்னால சமுத்திரனை அடக்கினாரே, அந்த ராமனை தான் தேடுறேங்கிறச்சு. அந்த இடத்துல வந்து see the difference between அஸ்வத்தாமா அண்ட் இந்த இந்த இடத்துல இந்திரஜித் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அங்க வந்து அஸ்வத்தாமா வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமா சொன்னான், நரக ரிபுணா சபீம கிரீட்டினாம் எல்லாரையும் சேர்த்து நான் வந்து பலி போட்டு விடுறேன், மாம்சத்தை வந்து பலி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறச்சு. இட் இஸ் நாட் டு இவோக் த சென்ஸ் ஆஃப் ஆர் ஆர் சண்டை போடுறதுக்கு கூப்பிடல, உன்னை கொல்றதுக்கு கூப்பிடுறான் அவன். வெரேஸ் இங்க வந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறான், அப்போ அங்க வீரம் தெரியுது. டிஃபரன்ஸ் அதுதான் இல்லையா. உங்களுக்கு வந்து கோபத்தை காமிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆர் கோபம் மூட்டுற மாதிரி இருக்கு டு டு இன்சைட் ஆங்கர் அந்த முந்தின ஸ்லோகம். இது வந்து டு இன்சைட் தட் உற்சாகம் ஆர் தட் ஃபைட்டிங் சென்டிமெண்ட் இன் தெம், அவ்வளவுதான். கோபம் ஒருத்தல, கோபம் ஒருத்தணும்னா வா உன்னையும் கொல்றேன்னு விட்டு குரங்கையும் கொன்னு லக்ஷ்மணனையும் கொன்னு அப்படின்னா பேசுவாங்க, அப்படி அது கோபமா போயிடும், அது குரோதத்துல போயிடும். இது வந்து வீரம், அங்கதான் டிஃபரன்ஸ். மேபி அந்த யோய சஸ்திரம் விபர்த்தியில வந்து வீரமா குரோதம் தான் அதுவும், ஏன்னா கருவுல இருக்கிற குழந்தையும் நான் வந்து அந்த கசியாப்பி அந்த கோகம்னு சொல்றதுனால அதுவும் குரோதம் தான் அந்த இடத்துல வேணிசமாரத்துல. க்ஷுத்ராஸ் சந்திராசம் ஏதே விஜகத ஹரையா. அந்த இடத்துல வந்து ஆலம்பன விபாவம் வந்து ராமன் ஆலம்பன விபாவம், கிஞ்சித் புரூவங்க லீலா நியமிதம்ங்கிற அந்த அந்த சமுத்திர நியமனம் இருக்கே அது வந்து உத்தீபனம், ராமன் தான் ஆலம்பனம் இங்க. இதெல்லாம் வந்து அனுபவம் என்னன்னா, ராமன ஸ்பர்தாக்கு கூப்பிடுறது இருக்கே, ராமம் அன்வேஷயாமி அவனை தேடுறேன், இன்னொன்னு இந்த க்ஷுத்ர ஜந்துக்களை வந்து உபேட்ச பண்றது, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து அனுபவங்கள். இது வந்து வியபிச்சாரி பாவம். இங்க என்னன்னா அந்த க்ஷுண்ண சக்கரேப கும்பாங்கிற இடத்துல ஸ்மிருதி, நம்ம பொதுவா வந்து ஸ்மிருதிங்கிற வியபிச்சாரி பாவம் வந்து இதுலதான் சொல்லுவோம், துவாமாவில்கே பிரணய குபிதாம் இத ஒன்ன நினைச்சுக்கிறேன், கச்சித் பர்த்து ஸ்மரசி ரசிகே அப்படின்னுட்டு அந்த மேக சந்தேஷத்துல கேக்கறச்சு. அதெல்லாம் அந்த சிங்காரத்துல ஸ்மிருதி ஆர் கருணத்துல ஸ்மிருதி வி ஹவ் சீன், இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்துறான் இந்திரஜித். அதனால வீரரசத்துக்கும் இங்க வந்து ஸ்மிருதி வியபிச்சாரி பாவத்தை எடுத்து அழகா காமிச்சிருக்காரு. சோ ஐராவத கும்பத்தை வந்து க்ஷுண்ணம் அதை உடைச்சதுங்கிறது இங்க ஸ்மிருதி, அது ஒரு வியபிச்சாரி பாவம். அப்புறம் வெட்கம், அந்த யுஷ்மத்தேகேஷு லஜ்ஜாம் ததத்திங்கிற இடத்துல தன்னுடைய கர்வத்தை காமிக்கிறான், ஓம் பேர்ல நான் போட்டேன்னு எனக்கு தான் இழிவு, நான் நண்பகம் மேகநாதகான்னு சொல்ற இடத்துலயும் தன்னுடைய அந்த கர்வம் தெரியறது, அது வியபிச்சாரி பாவம். சோ அதனால உற்சாகஸ்தாயி பாவத்தினால வரக்கூடிய ஒரு வீரரசம் இங்க, சரியா. க்ஷுத்ராஸ் சந்திராசம் ஏதே விஜகத ஹரயஹ க்ஷுண்ண சக்ரேப கும்பா யுஷ்மத்தேகேஷு லஜ்ஜாம் தததி பரம் அமீ சாயகா நிஷ்பதந்தஹ சௌமித்ரே திஷ்ட பாத்ரம் த்வமசி நஹி ருஷாம் நன்வஹம் மேகநாதஹ கிஞ்சித் ப்ரூபங்க லீலா நியமித ஜலதிம் ராமம் அன்வேஷயாம். அடுத்தது வந்து பயானக ரசம், சகுந்தலா சாகுந்தலத்துல பிரதமாங்கத்துல வரக்கூடியது. துஷ்யந்தன் வந்து மிருகையாக்காக ஆசிரமத்துக்கு பக்கத்துல வரைச்சே அங்க இருக்கக்கூடிய ஒரு மானுடைய பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்றாரு இந்த இடத்துல. ஒரு கிரீவா பங்காபிராமம் ஸ்லோகத்தை பார்த்துருவோம். கிரீவா பங்காபிராமம் மூர் அனுபதத்தி சந்தனே திருஷ்டிபாதா பஷ்சார்த்தேன பிரவிஷ்டா சரபதன பயாத் பூயசா பூர்வகாயம் தர்பைர் அர்த்தாவலீடைஹி
பிரவிஷ்டஹ ஷரபதன பயாத் பூயசா பூர்வகாயம் சாரி தர்பைர் அர்தாவலீடைஹி ஸ்ரம விவ்ருத முக பிரம்சிபிஹி கீர்ணவர்த்மா பஷ்யோதக்ர ப்ளுதத்வாத் வியதி பகுதரம் ஸ்தோகம் உர்வியாம் பிரயாதி. வியதி பகுதரம், பகுதரம் ரொம்ப நேரம் வந்து இந்த ஆகாசத்திலேயே போறது. ஸ்தோகம் உருவியாம் பிரயாதி, கொஞ்சம்தான் அப்படியே அந்த பூமியில காலை வைக்கிறதா, கால் படுறதுங்கிறது பூமியில படுறதுங்கிறது ரொம்ப குறைவு, ஆகாசத்துலதான் எக்கச்சக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மான் வந்து பயந்துன்னு இருக்கிறச்சு திருப்பி திருப்பி அந்த பின்னாடி வர்ற ரதத்து மேல அது கண் பார்வை இருந்துட்டே இருக்கான். அதனால அந்த அந்த கழுத்தை வந்து ரொம்ப அழகா திருப்பின் இருக்கு. கிரீவா பங்க அபிராமம், அந்த கழுத்து திருப்பிண்டத்தினால ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய பத்த திருஷ்டிகி அனுபததி சந்தனே பத்த திருஷ்டிகி, பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்தனே அந்த ரதத்துல பத்த திருஷ்டிகி தன்னுடைய கண் பார்வையை வைத்ததான அந்த மான் இங்க மானுங்கிற வார்த்தையே இல்லைல்ல இந்த ஸ்லோகத்துல, அதான் பார்த்தேன். ஐ திங்க் அந்த இதுக்கு முன்னாடி அயம் மிருகஹா அயம் புனர் இதானீம்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அயம் மிருகஹாவோ ஏதோ இருக்கும் அதுல முன்னாடியே அயம், அந்த அயம்ங்கிறத முந்தின லைன்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த துஷ்யந்தன் வந்து சூதன் கிட்டக்க சொல்றான், தோ பாரு இந்த அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பத்த திருஷ்டிகி அயம் பத்த திருஷ்டிகின்னு எல்லாமே அந்த அயமோட சேரணும். பத்த திருஷ்டிகி செந்தனை அனுபததி செந்தனை பத்த திருஷ்டிகி, பின்தொடரும் அந்த ரதத்துல வந்து கட்டப்பட்ட வைத்த கண்ணை உடையதான அந்த மானானது பஷ்சார்தேன பிரவிஷ்டா பூர்வகாயம், முன்பாக பின்பாகமானது பின்பாகத்தினால் முன்பாகமானது அப்படியே நடுவுல உள்ள நுழைச்சுட்டாரா பின்பாகத்தினால் அந்த மான் வந்து என்ன பண்ணிட்டு பயத்துல வந்து தன்னை வந்து இடுக்கின்னு கொடுத்தோம். அப்படி என்னதுனால ஷர பதன பயாது அம்பு தன் மேல விழுந்துட போறது சாரங்கேன ஆக்ருஷ்டாக, ஏன்னா அயம்ங்கிற புரோனவுன் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கு அது என்ன ஆப்ஜெக்ட குறிச்சிருக்கு. ஆமா ராஜா தான் சொல்றான், அதை சொல்லிட்டு அது அப்படியே ஆரம்பிக்கிறான். கரெக்ட். சோ சாரங்கேன வயம் ஆக்ருஷ்டாக, இந்த மான்னால நம்ம இழுக்கப்பட்டுட்டோம். அயம் புனகா, இந்த மானோ என்றால் எப்படி இருக்கு அப்படின்னு அதை டிஸ்கிரைப் பண்ற. கிரீவாபங்கா அபிராமம் பத்த திருஷ்டிஹி கச்சதி அனுபததி, அது வந்து தனது அனுபததி செந்தனே பத்த திருஷ்டிகி, அதுக்கப்புறம் பஷ்சார்தேன பிரவிஷ்டா பூர்வகாயம் பூர்வகாயம் பிரவிஷ்டா, பின்பாகத்தினால முன்பாகத்துக்குள்ள நுழைந்தவனாக இருக்கும் அந்த மான் ஷரபதன பயாது பூயசா, மிகவும் பூயசா ஏராளமாக அந்த ஷரபதன பயாது வம்பு விழுந்துட போறதோங்கிற பயத்துல அது உள்ள நுழைச்சுன்றதுதான் தன்னுடைய இது சுருக்கின்றது இடுக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த வாயில இருக்கிற தர்ப புல் வந்து பாதி கடிச்சு பாதி கீழே விழுந்துருத்தான். எப்படி தர்பைகி அர்த்த அவலீடைகி, பாதி கடிச்ச அவலீடைகி அந்த அர்த்த அவலீடம்ங்கிறது வந்து அந்த சூவிந்த கட் மாதிரி திருப்பி திருப்பி அது வந்து கடிச்சு போவோம் இல்லையோ, அந்த மாதிரி பாதி கடிச்ச அந்த தர்ப புல் புல்களினால் அந்த தர்ப புல் என்ன ஆயிருக்கு விழுந்துடுத்து வாயில இருந்து, ஏன் ஸ்ரம விவ்ருத முக பிரம்சிபிகி ஓடி இருக்கு. அப்படி இவன் வந்து சேஸ் பண்ணிருக்கான் பயங்கரமா, அது ஓடி இருக்கு, ஓடுறதுனால சிரமம் அதுக்கு, அதுல வாய் வந்து கொஞ்சம் திறந்திருக்கும். அந்த குதிரை குதிரை எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் அதனுடைய அந்த சிரமத்துல ஃபெட்டிக்னால வாய் கொஞ்சமூண்டு திறந்திருக்கும். அதுல இருந்து அந்த தர்ப புல்லு வந்து கீழே விழுந்திருக்கான். கிரண வர்த்மா, அந்த வர்த்மா வழி பூரா அது வந்து செதறி இருக்கு அது தெரியறது. பஷ்ய, இந்த பஷ்யங்கிற வார்த்தை இருக்க கூடாதுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு, ஏன்னா பஷ்யன்னு போட்டதுனாலேயே அது சுவாபோக்தி ஆயிடுத்து, இது வந்து பயானக ரசம் இல்லைன்னு ஒரு ஆர்கியூமெண்ட், அது ஒரு சைடு இருக்கட்டும். இவர் வந்து அத பயானக ரசமா சொல்லிடுறார், அதனால அப்படியே எடுத்துருவோம். சோ பஷ்ய உதக்ர ப்ளுதத்வாது, இது வந்து அந்த குதிச்சு குதிச்சு போகிறதுனால எப்படி இருக்கு. வியதி பகுதரம், ஆகாசத்துல நிறைய நேரமும் இந்த ஸ்தோகம் உருவியாம் பிரயாது, குழந்தை எல்லாம் மூணு மாடி ஏறுறதுக்கு நீங்க பார்த்தேன்னா ஒரு படிக்கு மேல ஒரு படி வைக்க மாட்டாதா,
அது தாண்டி தாண்டி குதிப்பா தெரியுமா இல்லையோ, ரெண்டு படி தாண்டி மூணு படி தாண்டறதுன்னு இதுல வந்து காம்படிஷன் வேற இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு, படிக்கட்டு ஏறுறதுக்கோ இறங்கறதுக்கோ. அதுல வந்து பார்த்தோம்னா ஸ்தோகம் உர்வியாம் பிரயாதி, அதுதான் அந்த வியதி பகுதரம். நம்ம எங்க மான முன்ன பின்ன இந்த மாதிரி ஓடி பார்த்திருக்க மாட்டோம், அதுக்காக சொல்றேன். அந்த வியதி பகுதரம் ரொம்ப தூரம் அது வந்து ஆகாசத்துல இருக்கிற மாதிரியும், அது ஏதோ அந்த டச் டச் த ஸ்டெப் அண்ட் தென் ஜம்ப்ங்கிற மாதிரி பண்ணுமே குழந்தைகள், அதுதான் அது. இந்த ஸ்தோகம் உர்வியாம் பிரயாதி, ஒரு டச் தான் அந்த பூமியில இருக்கும், அப்படி ஓடுறது இந்த மான் அப்படின்னு சொல்றாரு. இதை விட அந்த ரத்னாவளி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, ரத்னாவளி ஸ்லோகம் இன்னும் பயானக ரசம் இஸ் மோர் பியூட்டிஃபுல் இன் தட். அதுல வந்து என்னன்னா, ஒரு குரங்கு வர்றச்சே அந்த அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய குப்ஜா, இது அந்த யூனக்ஸ் இவெல்லாம் இருக்காளே, அவள்லாம் எப்படி அந்த கிராத்தா எல்லாரும் எப்படி பயந்துட்டு இருக்கா அந்த குரங்க பார்த்துட்டு அப்படிங்கிற அந்த பயத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்லோகம். அதுவும் அது இஸ் மோர் தட் இஸ் ஆல்சோ அனதர் பயானக ரசம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து ராஜா ஆலம்பனம், ஏன்னா அவனை குறிச்சுதான் இங்க வந்து இதுக்கு பயம் ஏற்படுறது, அல்லது பின்னாடி வரக்கூடிய அந்த ரதமும் உங்களுக்கு வந்து ஆலம்பன விபாவமா சொல்லலாம். ஷரபதன பயம்ங்கிறது உத்தீபனம், இப்ப அம்பு விழுந்துட போறதோ அப்படிங்கிறது இன்னும் இன்னும் வேற அதுக்கு. இதுல பேக்ரவுண்ட் என்னன்னா, ஆசிரம மிருகோயம் நகந்தவியகோ நகந்தவியகாம்பர், இது வந்து ஆசிரமத்தை குறிச்சு, ஹெர்மிட்டேஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மிருகம்ங்கிறதுனால அந்த மானுக்கு வந்து அம்பு வரும் வெளி மனுஷா வருவா அப்படிங்கிற கான்செப்டே அதுக்கு கிடையாது, ஆகையினால இன்னும் அது பயப்படுறது. சோ ரொம்ப இத வந்து சுவாவோக்தின்னு சொல்லி அதை தள்ள முடியாது, அதுக்காக சொல்றேன். சோ இது வந்து ஸ்வபாவம், அதுக்கு என்ன ஆசிரம மிருகத்தினுடைய ஸ்வபாவம் என்னன்னா நிம்மதியா இருக்கும், அதுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, தாபசர்களுடைய ஒரு ஒரு அரவணைப்பு இருக்குங்கிறது தான் அதனுடைய ஸ்வபாவம். சோ யூ கெனாட் கால் இட் அஸ் அ ஸ்வபாவோக்தி ஆல்சோ ஹியர் கிவன் தி சர்க்கம்ஸ்டான்ஸ். அந்த பிரகரண வசாத்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இத வந்து பயானக ரசமா தான் சூட்டடா இருக்கலாம். எப்படி அவர் வந்து ஏன் அது சுபாவோக்தின்னு சொல்றாருன்னு எனக்கு இப்போ தெரியல, இருக்கட்டும். சரியா, சோ அந்த ராஜாங்கிறது ஆலம்பன விபாவம், இங்க உத்தீபனம் வந்து இந்த வேக த ஸ்பீடு வித் விச் த இது வருது, ரதம் வருதுன்னு சொல்லலாம், அல்லது ஷரபதன பயம், அம்பு விழுந்துட போறதோங்கிறது அதை வந்து இன்னும் ஊக்க வைக்கிறது ஓடுறதுக்கு, பயத்தம் இன்னும் ஜாஸ்தி பண்றது. அனுபவம் பார்த்தோம்னா அந்த கிரீவா பங்கம், அதுக்கப்புறம் வாயில இருந்து அந்த தர்ப அவலியிடம் வந்து கீழே விழறது, சிரம விவருத்த முகம், அந்த சிரமஹாங்கிறது ஆக்சுவலி வியபிச்சாரி பாவம், சாரி இங்க வந்து இதுதான் கிரீவா பங்கம் அண்ட் தலையை திருப்புறது, பிளஸ் அந்த ரெண்டாவது என்ன பஷ்சார்தேன பிரவிஷ்டா, அது அந்த ரெண்டுமே அந்த உடம்ப குறிக்கிறதுங்கிறதும் அனுபவம், இங்க செய்யக்கூடிய ஒரு பிசிக்கல் ஆக்ஷன். வியபிச்சாரி பாவம் என்னன்னா பயம், அவர் திராசா சங்கா, இந்த ஷரபதன சங்கா இருக்கும் இல்லையோ, அது வந்து உங்களுக்கு வியபிச்சாரி பாவம். அண்ட் ஸ்ரம விபிருத்த முகம், இதுல இருந்து பயம்ங்கிறது ஸ்தாயி பாவம், சாமாஜிக மனசுல வந்து பயானக ரசம் உற்பத்தி ஆகுது. சாமாஜிகர்களுக்கு பயம் ஏற்படல அந்த இடத்துல, அவளுக்கு பார்த்து ஐயோ துஷ்யந்தர் நம்மள அடிச்சிட போறானுங்கிற பயம் கிடையாது, எப்படி அவர் வர்ணிச்சிருக்கார் பாருங்கிறத பார்த்து நம்ம ரசிக்கிறோம், அதனால நமக்கு வந்து பயானக ரசம். அடுத்தது வந்து ஜுகுப்சா. ஓகே, ஜுகுப்சால வந்து என்னன்னா, உத்கிருத்தியோத்கிருத்திய மாலதி மாதவத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், எந்த ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டாலும் மோஸ்ட்லி இந்த ஒரு ஸ்லோகம் தான் இருக்கும், அதனால நீங்க வந்து துவன்யாலோகம் படிச்சிருக்கட்டும், மேபி துவன்யாலோகத்துல வந்து உங்களுக்கு பீபத்சத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாரா தெரியல, ஆனா காவிய பிரகாசமா இருக்கட்டும், சாகித்ய தர்பணம், மெனி பிளேசஸ் யூ வில் ஃபைண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். உத்கிருத்தியோத்கிருத்திய கிருத்தியம் பிரதமம் அத பிருது உத்சேத பூயாம்சி மாம்சானி அம்ச ஸ்பிக் பிருஷ்ட பிண்டாதி அவயவ சுலபானி அக்ரபூதீனி ஜக்த்வா ஆர்த்த பர்யஸ்த நேத்ரஹா பிரகடித தசனஹா பிரேதரங்கா கரங்காத் அங்கஸ்தாத் அஸ்தி சம்ஸ்தம் ஸ்தபுட கதமபி க்ரவ்யம் அவ்யக்ரம் அத்தி. இந்த பிரேதரங்கஹாங்கிறது சப்ஜெக்ட் மேட்டர் இங்க, அந்த பிரேதரங்கம் தான் வந்து நமக்கு ஆலம்பன விபாவம். மாதவன் வந்து அஞ்சாவது ஆக்ட்ல ஸ்மசானத்துக்கு போய் அவன் அனுபவிக்க கூடிய ஒரு வைராக்கியம் இங்க
அந்த வைராக்கியத்துக்கு வந்து முன்னாடி என்னென்னலாம் பார்க்கறான்னா, அந்த ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய ஒரு சீனை பார்த்து அவனுக்கு அருவறுப்பு முதல்ல வருது, ஜுகுப்சாங்கிறது ஏற்படுறது. அதுக்கு பிரேதரங்கஹாவை பார்த்துட்டு சொல்றா, பிரேதரங்கிறது பிரேதேஷு ரங்கஹான கிருபணஹா ஆர் தரித்ரஹா, இந்த பாரசைட் மாதிரி இருக்கக்கூடிய இதர் கோஸ்ட் அல்லது ஒரு சவம்னே சொல்லலாம். இந்த இது வந்து இங்க எதர் அனிமல்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு அந்த கோஸ்ட சொல்லலாம், எதுவா இருந்தாலும் சரி. இங்க மோஸ்ட்லி அவர் வந்து சொல்றது அந்த ஒரு பிசாசு, பிசாச்சத்தை பத்தி தான் சொல்றாரு, அதுதான் பிரேதரங்கம். எஸ்பெஷலி நாட் இந்த மனுஷால, உயிரோட இருக்கிற மனுஷால பிடிக்கிற இது இல்ல, பிசாச்சம் இல்ல, பிரேதத்தை போய் சாப்பிடக்கூடிய ஒரு பிசாச்சை பத்தி சொல்றாரு. அது என்ன பண்றது, கிருத்திம் உத்கிருத்திய உத்கிருத்திய வெட்டி வெட்டி, அது வந்து கிருத்திம், கிருத்திம்னா கிருத்திங்கிறது சர்மா, கிருத்தி வாசாகான்னு சிவனுக்கு பேர் இல்லையா, கிருத்திங்கிறது சர்மா தொக்கு, அந்த தோலை வந்து வெட்டி வெட்டி என்ன பண்றது, பிரதமம் முதல்ல பிருது உச்சேத பூயாம்சி மாயா மாம்சானி, அது எல்லாத்தையும் சாப்பிடுறது. பிருது ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய உச்சேத, உச்சேதன்னா என்ன, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்கிறதுனால, உச்சூனம் அதாவது நல்ல உப்பி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், நல்ல ஃபேட்டியா இருக்கக்கூடிய மாம்சத்தை முதல்ல சாப்பிடுறது. அது எங்கெங்க எந்தெந்த போர்ஷன்ல இருக்கக்கூடியதுன்னா, அம்ச தோள்பட்ட, ஸ்பிக்கு வந்து ஊரு தொடப்பிரதேசம், பிருஷ்ட பின்பாகம், அதுல பிண்டமா இருக்கக்கூடிய என்னென்னலாம் அவயவங்கள் இருக்குமோ, எங்க சுலபமா மாம்சங்கள் கிடைக்குமோ அதெல்லாத்தையும் சாப்பிடுறது. அந்த மாம்சமாவது நன்னா இருந்தா சரியா, அதுல வந்து அக்ரபூதினு ஒரு இது வேற போடுற அட்ஜெக்டிவ் வேற, அதுல இஸ் குவாலிஃபைங் இட் உக்ரபூதினி இல்லையா, அக்ரபூதினியா உக்ரபூதினியா ரெண்டுமே இருக்கு பாடவேதத்துல. அக்ரபூதினா மேல வந்து ஒரு ஃபங்கஸ் ஃபார்மா இருக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா உக்ரபூதினா ரொம்பவே துர்கந்தத்தோட இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தை ஜக்வா சாப்பிட்டுட்டும் என்ன பண்றது, ஆர்த்தகா ரொம்பவும் தீனமாக இருக்கக்கூடிய க்ஷுத்து பசியினால தவிக்கக்கூடிய பரியஸ்த நேத்திரகா, எவன் வந்து திருடிட போறானோன்னு பயம், அதனால கண் பார்வையை இங்கும் அங்கும் பார்க்கக்கூடிய பிரகடித தசனகா, பல்ல காமிச்சுண்டு அது வந்து அந்த அஸ்திய சாப்பிடுறதான், போனை வந்து வச்சு இது பண்றது, அதுக்கு வந்து நன்னா பல்ல காமிச்சுண்டு எவனாவது வந்து எடுக்க வந்தான்னா அவனை பயமுறுத்தணுமோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடிய பிரேதரங்கஹா. கரங்காத்து அங்கஸ்தாத்து, அங்கஸ்தாத்து அந்த தொடையில இருக்கக்கூடிய அங்கத்துல மடியில இருக்கக்கூடிய கரங்காத்து, அந்த எலும்பு கூடு இருக்கே அந்த எலும்பு கூடுல இருந்து அஸ்தி சம்ஸ்தம் ஒரு குரூப் ஆஃப் போன்ஸ், அதுல ஸ்தபுடகதம், ஸ்தபுடகதம்ங்கிறது ஸ்தபுடம்ங்கிறது இந்த இடுக்குல எல்லாம் இருக்கக்கூடியதை கிரவ்யம் மாம்சத்தை, அவ்யக்ரம் அத்தி, ரொம்பவும் ஒரு இதோ மொள்ளமா சாப்பிட, வியக்ரம்னு இன்வால்வ்டு ஆர் அவசர அவசரமா பண்றதுங்கிறது, இங்க வந்து பொறுமையா ரசிச்சு சுவைச்சு சாப்பிடுறதான் அது. அது பார்த்து ஜுகுப்சை வராத வேற என்ன வரும் இல்லையா. இதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் வி நீட் அ பிகர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ். ஸோ ஷவஹா இந்த இடத்துல அந்த பிரேதரங்கம்ங்கிறது நமக்கு ஆலம்பன விபாவம், அதை வெட்டி வெட்டி எனக்கு என்னன்னா அது சாப்பிடுறதுங்கிறத விட இத இந்த மாதவன் பார்த்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ரத்தரா விருத்தத்துல அவன் வந்து ஒரு பெரிய ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு பாருங்க, பவபூதியை சொல்றதா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதுதான் அவரோட கிரேட்னஸ் அண்ட் யூனிக்னஸ். யாருமே ஒரு ஒரு டச் பண்ணாத ஒரு செக்ஷனா அவர் டச் பண்றாரு பாருங்க, அதுதான் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு தி சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் வேர்ல்ட். அந்த வேணி சம்ஹாரம்ல அந்த ருதிரப்ரியனும் வசாகந்தி அவ ரெண்டு பேர் பேசிக்கிறதே ஐயோன்னு இருக்கும், இவர் இவர் அதுக்கு மேல இருக்காரு, ஒண்ணுமே கிட்டக்கே வர முடியாது. நம்ம மாலதி மாதவத்தை பார்த்தோம்னா ஃபுல்லா ஸ்மசான டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவுதான். அதுல வந்து வேடி சம்ஹாரத்துல நமக்கு வந்து வெறும் ஒரு விஷ்கம்பக்கத்தோட ஓவர் அங்க, அந்த இந்த ராட்சசா ராட்சசி அவ பேசுறதோட ஓவர், ருத்ரப்ரியன் வசாகந்தி அவ ரெண்டு பேரும் திருத்தியோட ஆரம்பத்துலதான் வரும். ஆமா சும்மா அது அதுவே அது சும்மா ஆயிட்டேன் இத்தனை நாள் வரைக்கும் அதுவே ஜோகம்சையா இருந்தது, இந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னே அது சும்மா ஆயிட்டு. அதுலயாவது அப்படியே வீரன் கீரன் அவனோட ரத்தம் வந்து சூடா இருக்கும், இல்ல பிராமணனோட எடுக்க கூடாதுன்னு ஏதோ அங்க வந்து ஒரு
இதுல வந்து த ஹோல் ரீசன் ஃபார் தி ஸ்லோகம் ஐ ஃபீல் இஸ் டு ஹைலைட் த நிர்வேத அட் தி எண்ட் நினைக்கிறேன். இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து ஒரு வைராக்கியம் ஏற்படுறதுங்கிற பாயிண்ட் தான் அவனுக்கு வந்து ஹைலைட்டுங்கிறதுக்காக இது வந்து இன்னும் ஊற்றுறது அந்த வைராக்கியத்துக்கு. சரி, அங்கரசம் இல்லையா, நாடகத்தை பொறுத்தவரையில் அங்கி ரசம் வேறையாச்சு அவனுக்கு. அதனால இந்த அங்கரசம் வந்து அங்கேய போஷிக்கும், இது திஸ் வில் ஹெல்ப் அந்த ரசம். அதான் அந்த ஒரு அனித்யதாவுடைய அந்த ஒரு இத புரிஞ்சுக்கிறதுக்காக. தைன்யம்ங்கிற ஒரு நிலைமை, ஒருத்தனுக்கு பசிங்கிறது வர்றச்சு, பசி என்றால் பத்தும் பறக்கும்ங்கிற மாதிரி எதை வேணாலும் பண்ண துணிஞ்சிருவான் பாருங்கோ, அந்த ஒரு தைன்யதா வில் ஹைலைட் அண்ட் யுவர் வைராக்கியம். அத வந்து காமிக்கிறதுக்குன்னு எடுத்துக்கணும் அந்த ஸ்லோகத்தை, சும்மா மாம்சத்தை எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கூடாது. சரி, அசோ இது வந்து நமக்கு இதுல ஆலம்பன விபாவம் அப்கோர்ஸ் அந்த சவம் அல்லது பிரேதரங்கா இஸ் ஆலம்பனம், அதை வெட்டி வெட்டி பண்றதுங்கிறதெல்லாம் உத்தீபனம். அதுல அந்த உக்ர பூதினிங்கிறது வந்து அனுபவம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த சாரி பரியஸ்த நேத்ரஹா பிரகடித தசனஹா இதெல்லாம் அனுபவம், கண்ணை இப்படியும் அப்படியும் பார்க்கறது, பிரகடித தசன பல்ல காமிக்கிறது, இதெல்லாம் வந்து அனுபவங்கள் காரியம். ஒரு அவ்யக்ரமா பொறுமையா திங்கிறது, ஒரு ஆலசியத்தோட திங்கிறது அந்த இத, அல்லது அந்த பரியஸ்த நேத்ரஹாலேருந்து நமக்கு வந்து ஒரு பயம், அந்த என்ன சொல்றது, ஒரு உத்வேகம் தெரியறது, சாப்பிட முதல்ல சாப்பிடறதுக்கு ஒரு உத்வேகம் இருக்கோ இல்லையோ, அந்த உத்வேகம் நமக்கு வியஜ்யமா இருக்கு. அதனால இங்க ஜுகுப்சா ஸ்தாயி பாவமான தீபத் சரசம் தெரியறது. ஓகேயா, அடுத்தது அத்புத ரசம். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் நம்ம.